போல் எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்த்திங்கன்னா, அக்ரிகிங்கில் T54 டிராக்டர் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் இங்கே பார்க்குறோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் எஃபி போன்ற பேஜோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் கொஞ்சம் தொட்டு எங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அக்ரிகிங் T54 டிராக்டரை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம இதுக்கு மூடி ரெண்டு வீடியோ வந்து போட்டுருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகிங்கில் 2055 டிராக்டர் மற்றும் அக்ரிகிங்கில் T44 டிராக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டருக்கான தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அக்ரிகிங் T54 பற்றி டெக்னிக்கல் ஸ்பெஷல் தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா T54 டிராக்டரோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜினோட மாடல்னு பார்க்குறப்ப கிர்லோஸ்கர் 3610 வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஜின் டைப்புன்னு பார்க்குறப்ப ஒரு 4-stroke 3-cylinder கொண்ட டிஐ டீசல் இன்ஜின் வந்து இந்த டிராக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வாகனத்துடைய பவர் பார்த்துக்கிறப்ப 36.5 kW எரிசக்தி வந்து வெளிப்படுத்தக்கூடியது. 49 குதிரைத்திறன் கொண்ட ஒரு டிராக்டராக பார்க்கப்படுகிறது. வாகனத்துடைய ஆர்பிஎம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 2200. முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வந்து வாகனமாக வந்து பார்க்கப்படுகிறது. இப்போ போர் ஸ்ட்ரோக்குகளோட அளவுகளை பற்றி பார்த்துடலாம். 105/120 mm உள்ளது. வாகனத்துக்கான சிசின்னு பார்க்குறப்ப 3120 cc ஆக உள்ளது. வாகனத்துடைய மேக்சிமம் டார்கன்னு பார்க்குறப்ப 188 Nm. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏர் கிளீனர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3-stage ஆயில் பாத் டைப் வந்து இந்த டிராக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் ஒரு வாட்டர் கூல்டு கூலிங் சிஸ்டம் டிராக்டராக பார்க்கப்படுகிறது. இதுவும் பாரத் 3-stage உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ இந்த T54 அக்ரிகிங் டிராக்டரோட கிளட்சை பற்றி பார்த்துடலாம். கிளட்சோட டைப்புன்னு பார்க்குறப்ப 12 clutch ஆப்ஷனலாக கிடைக்கிறது. டயமீட்டர்னு பார்க்குறப்ப 280 mm. என்ன லைனிங்கில் பயன்படுத்துங்க பார்த்தீங்கன்னா முழுவதும் க்ரீம் மெட்டாலிக்கில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு. இப்போ இந்த T54 டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்துடலாம். டிரான்ஸ்மிஷன் டைப் முழுவதும் மெக்கானிக்கல். கியர்களோட எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப 14 முன்னோக்கிய கியர்கள், 4 பின்னோக்கிய கியர்கள். கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா 4x2x2 பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டிராக்டருடைய முன்னோக்கிய திசை வேகம் ஃபார்வர்ட் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.8 to 30.7 km/h ஆக உள்ளது. இதே இந்த டிராக்டருக்கு பின்னோக்கிய திசை வேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 to 13.5 km/h என கணக்கிட்டிருக்காங்க. வாகனத்துடைய ஃபைனல் டிரைவின் பார்க்குறப்ப எபிசைக்ளிக் ஹப் ரிடக்ஷன் ஃபைனல் டிரைவ் வந்து உங்களுக்கு வந்து புகுத்திருக்காங்க. மேலும் இந்த வாகனத்துடைய ஸ்டீரிங் டைப் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஹைட்ரோஸ்டாட்டிக் பவர் ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆயில் சப்ளை பார்த்தீங்கன்னா முழுவதும் இண்டிபெண்டன்ட் பம்போடு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. இப்போ இந்த வாகனத்தோட பிடிஓ பற்றி பார்த்துடலாம். பிடிஓ டைப்பும் பார்க்குறப்ப 6 spline. ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 540 rpm. கிரவுண்ட் பிடிஓவோடைய ஆர்பிஎம் பார்க்குறப்ப 163/2765 rpm என கணக்கிட்டிருக்காங்க. ரிவர்ஸ் பிடிஓ இருக்குன்னு கேட்டால் எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிராக்டரோட ஹைட்ராலிக்ஸை பற்றி பார்த்துடலாம். என்ன பம்ப் பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா கியர் டைப் பம்ப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா முழுவதும் 24 liters per minute வந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். லிஃப்ட்டுக்கு என்ன பயன்படுத்துங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெப்த் டிராஃப்ட் மற்றும் மிக்சடு கண்ட்ரோல் வந்து இந்த டிராக்டருக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்ன லிங்கேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.0 Category 1 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 1500 kg ஹட் ஹிச்சு பாயிண்ட்டோட உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. மேலும் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் பார்க்குறப்ப ஆயிலில் மூழ்கிய பிரேக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பார்க்கிங் பிரேக்ஸுக்கு கேட்டால் எஸ் ராட்சட் டைப் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் பார்க்கிங் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்பக்க டயர்கள் அளவுன்னு பார்க்குறப்ப 7.50x16 8 PR டயர்கள் அளவின். பின்பக்க டயர்கள்னு பார்க்குறப்ப 13.6x28 12 PR டயரும். டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்க்குறப்ப 3.9 m என இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாகனத்தோட டைமென்ஷனை பற்றி பார்த்துடலாம். பலாஸ்ட் வெயிட்டோட அளவுன்னு பார்க்குறப்ப 2070 kg. வாகனத்துடைய மொத்த விட்த்து அப்படின்னு பார்க்குறப்ப 1720 mm. வாகனத்துடைய வீல் பேஸ் 2130 mm. வாகனத்துடைய ஒட்டுமொத்த லென்த்து 3670 mm கணக்கிட்டிருக்காங்க. மேலும் ஆப்ஷனலாக உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிடிஓ மற்றும் கிரவுண்ட் பிடிஓ, சைடு ஷிஃப்டிங் கியர் லிவர்ஸ், டிஃப்ரென்ஷியல் லாக், ஃபுல்லி சின்க்ரோமைஸ்டு டிரான்ஸ்மிஷன் சின்க்ரோ இன் ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது, ஃப்ரண்ட் பம்பர், கஸ்டம் கலர் பெயிண்ட், ஹெவி டியூட்டி ரியர் ஆக்சில், அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஆக்சில் மற்றும் பலாஸ்ட் வெயிட். இது போல் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக உங்களுக்கு வந்து இந்த T54 டிராக்டரில் வந்து கிடைக்கிறது.
உங்களுக்கு இந்த அக்ரிகிங் டிராக்டர் தமிழகத்தில் எங்கெங்கே கிடைக்கணும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கான வீடியோ நம்ம செப்பரேட்டாக வந்து போடலாம். அப்படி உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வந்து தனியாக வந்து கமெண்ட்டில் மட்டும் சொன்னீங்க அப்படின்னு போதுனா இன்ஸ்டாகிராம் எஃபியில் வந்து எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எங்கிட்ட வந்து கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க கடவுப்பட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்ச நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி சேனலில் இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.